நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் பொரியட்டும், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். சோம்பும் சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறணும், அப்போ தான் நம்ம கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறிடுச்சு. இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனதும் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்திக்கலாம். காளானில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. காளானில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து நல்லா வேகட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம காளானில் இருக்கிற தண்ணியோட மசாலாவும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு சேர்த்திக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. இல்லை நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா அளவை சேர்த்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட கடைசியை கொஞ்சம் கருவேப்பிலை தூவி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடும். இப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பூரா சுண்டிருச்சு. சூப்பரான காளான் கிரேவி நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.